எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் கதையை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த தொகுப்பை தொடருங்க. போன தொகுப்புல முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரை தெரிஞ்ச கைகோள படையோட பிரதிநிதிகள் வந்து பார்க்க வந்திருந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்க யாரு, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உள்ள வந்த மூணு பேரையுமே பார்த்து, நீங்க சுந்தர சோழர் தெரிஞ்ச கைகோள படையார் தானேன்னு கேக்குறாரு அனிருத்தர். ஆமாம் ஐயா, ஆனா அப்படி சொல்லிக்கவே எங்களுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, சக்கரவர்த்தியோட சோத்த தின்னுகிட்டு 6 மாச காலமா இங்க வீணா காலம் கழிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சரி, உங்க படையில எத்தனை கை, எத்தனை வீரர்கள்னு கேக்குறாரு முதன் மந்திரி. எங்களோட சேனை 3 கையுமா சேனை. இவர் இடங்கை சேனை தலைவர், இவர் வலங்கை சேனை தலைவர், நான் நடுவிற்கை படைத்தலைவன். ஒவ்வொரு கையிலும் 2000 வீரர்கள். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு போர் தொழிலே மறந்துடும் போல இருக்குன்னு சொல்றாங்க. சரி, உங்களோட கோரிக்கை என்னன்னு கேக்குறாரு மந்திரி. அதுக்கு அவங்க, எங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க கோர்றோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் மாதண்ட நாயகரா இருக்கிற சைன்யத்துல சேர்ந்து யுத்தம் செய்ய விரும்புறோம்னு சொல்றாங்க. உடனே முதன் மந்திரி, சரி, தஞ்சைக்கு போனதும் சக்கரவர்த்தி கிட்ட சம்மதம் கேட்டுட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு வந்தவங்க, பிரம்மராஜரே, அதுக்குள்ள இலங்கை யுத்தம் முடிஞ்சிட்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், இலங்கை யுத்தம் இப்போதைக்கு முடியுங்கிற மாதிரியே தோணலன்னு சொல்றாரு. அதுக்கு வந்திருந்தவங்க, ஓ, ஈழத்து வீரர்கள் அவ்வளோ பொல்லாதவங்களா, எங்களை அங்கே அனுப்பி வைங்க, நாங்கள் ஒரு கை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதன் மந்திரி, ஒரு கை என்ன, நீங்கள் 3 கையும் பார்ப்பீங்க. தெரிஞ்ச கைகோளரோட 3 கை மாசேனை யுத்த களத்தில் புகுந்துட்டா அதுக்கப்புறம் பகைவர்களோட பாடு என்னன்னு சொல்லத்தான் வேணுமா? நடுவிற்கை வீரர்கள் பகைவர் படையோட நடுவில் புகுந்து தாக்குவீங்க. அதே சமயத்தில் இடங்கை வீரர்கள் இடப்புறத்திலும் வலங்கை வீரர்கள் வலப்புறத்திலும் போய் இடி விழுற மாதிரி பகைவர்கள் மேலே விழுந்து தாக்குவீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்திருந்தவங்க, அப்படி தாக்கி தான் பாண்டிய சைன்யத்தை நிர்மூலம் செஞ்சோம், சேரர்களையும் முறியடித்தோன்னு சொல்கிறாங்க. உடனே முதன் மந்திரி, பாண்டியர்களும் சேரர்களும் போர்க்களத்தில் எதிர்த்து நின்னாங்க, அதனால் அவங்கள தாக்கி முறியடிச்சிங்க. ஆனால் இங்கே இலங்கை அரசன் மகிந்தனையும் காணலை, அவனோட சேனா வீரர்களையும் காணலை. காடுகளிலேயோ மலைகளிலேயோ எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, எங்கன்னு தெரியல. அதனால் 6 மாசமாக இலங்கையில் யுத்தமே நடக்கலை. உங்களையும் அங்கே அனுப்பி நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. அதோட தொடர்ந்து சொல்றாரு, தஞ்சாவூர் போனதும் நான் சக்கரவர்த்தியை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கட்டளை அனுப்புறேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க, பாண்டிய நாட்டில் பகைவர்களை அடக்கி அமைதியை நிலைநாட்டி வாருங்கன்னு சொல்றாரு. முதன் மந்திரி சொன்னது கேட்ட கைகோள படையினர், மகாமந்திரி, பாண்டிய நாட்டில் இனி அடக்கிறதுக்கு பகைவர்கள் யாரும் இல்லை. மக்கள் கூட யுத்தம் நின்னது பற்றி மகிழ்ச்சியாக இருக்காங்க. பாண்டிய மன்னர் குழந்தை நாசமாகிடுச்சேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதன் மந்திரி, அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். வீர பாண்டியனோட பாண்டிய வம்சம் அற்றுவிட்டதாக நினைக்கிறீங்க, அது தப்பு. பாண்டிய சிம்மாசனத்துக்கு உரிமை கோர்றவங்க இன்னும் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்படியா, எங்க அந்த சதிக்காரங்க, எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு வந்தவங்க கேட்க, காலம் வரும்போது உங்களுக்கு தெரியும், பாண்டிய குலத்தோட பழமையான மணி கிரீடமும் இந்திரன் அளிச்ச ரத்தின மாலையும் வைரமிழத்த பட்டத்து உடைவாளும் இன்னும் இலங்கையில இருந்துட்டு இருக்கு. ரோகண மலையில நாட்டுல எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை மீட்டு கொண்டு வர வரைக்கும் பாண்டிய போர் நிறைவு பெறாதுன்னு சொல்றாரு. முதன் மந்திரி இப்படி சொன்ன உடனே கைகோள படையினர் ஆபரணங்களை மீட்டு கொண்டு வரணும், இளவரசர் அருள்மொழிவர்மரை மதுரை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய மணிமகுடத்தையும் பட்டா கத்தியையும் அணிவிக்கும் நாளும் வரணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, ஆகா, என்ன வார்த்தை சொல்றீங்கன்னு கேட்கிறாரு முதன் மந்திரி. அதுக்கு அவங்க, குடிமக்களோட நாவிலையும் போர் வீரர்களோட உள்ளத்திலையும் என்ன இருக்கோ அதைத்தான் சொல்றோன்னு சொல்றாங்க. உடனே முதன் மந்திரி, இதெல்லாம் பெரிய ராஜரீக விஷயம், நம்ம பேச வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல போறேன்னு சொல்றாரு. சொல்லுங்க முதன் மந்திரி, கவனமா கேட்டுக்கிறோன்னு சொல்றாங்க வந்தவங்க. அதுக்கு அவரு, இலங்கை யுத்தத்தோட யுத்தம் முடிஞ்சிடும் நீங்க நினைக்க வேண்டாம். இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 திசையிலையும் திக்விஜயம் செய்ய புறப்படுவாரு. 1000 கப்பல்கள்ல வீரர்களை ஏத்திக்கிட்டு கீழ்த்திசை கடல்கள்ல செல்வாரு. தமிழகத்தோட வீர ரத்தமும் வைர நெஞ்சமும் படைச்ச எல்லாருக்கும் வேண்டிய வேலை இருக்கும். உங்களோட வீர பராக்கிரமங்களை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால நீங்களும் உங்க தெரிஞ்ச கைகோள படையும் பொறுமை இழக்க வேண்டான்னு சொல்றாரு. உடனே சேனாதிபதிகள் 3 பேரும் ஒரே சமயத்துல, சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க, இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, மகாமந்திரி அனிருத்தர் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க.
அதுக்கப்புறமா அங்கிருந்த இன்னொரு படைத்தலைவர் மகாமந்திரி இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம் செஞ்சுக்க விரும்புறோன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க எங்களோட படையோட பேரு சுந்தர சோழ தெரிஞ்ச கைகோள படை, இது உங்களுக்கு தெரிஞ்சது தானேன்னு கேட்குறாங்க. ஆமாம் தெரிஞ்ச விஷயந்தான் சொல்லுங்கன்னு கேட்க சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட திருப்பணியில் உயிரையும் விடுவோன்னு நாங்கள் பிரமாணம் செஞ்சு கொடுத்தவங்க. அதனால சக்கரவர்த்தியை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேரமாட்டோம், வேறு யார் சொல்றதையும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. இதுதானே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுன்னு மந்திரி சொல்ல, முன்னொரு காலத்தில் நாங்கள் பழுவேட்டர்களோட மாபெரும் சேனையில் ஒரு பகுதியாக இருந்தோம், அதனால அதை காரணம் காட்டி எங்கள் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. முக்கியமா கொடும்பாளூர் வேளாளர்கள் எங்க மேல ஏதாவது சந்தேகத்தை கிளப்ப கூடுன்னு கேக்குறாங்க. அதுக்கு முதன் மந்திரி கிளப்ப மாட்டாங்க, கிளப்பினாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து பேசுற அவங்க, திரிபுவன சக்கரவர்த்தி ஆனாலும் ஒரு நாள் இறைவன் திருப்பாதங்களை அடைய வேண்டியதுதான். சக்கரவர்த்திக்கோ உடல்நிலை சரியா இல்லை, வானத்திரியும் வால் நட்சத்திரம் பிரகாசிக்குது. சக்கரவர்த்திக்கு அந்த மாதிரி ஏதாவது நேர்ந்துருச்சுன்னா எங்கள் படை வீரர்களை அருள்மொழிவர்மரோட அகப்பரிவாரமாக்க விரும்புகிறோன்னு சொல்றாங்க. உடனே அவரு, சக்கரவர்த்தியோட கட்டளை எப்படி நடக்கிறது தான் உங்கள் கடமைன்னு சொல்றாரு. அதுக்கு சேனை தலைவர்கள், சக்கரவர்த்தியோட கட்டளை என்னங்கிறத எங்களுக்கு தெரிவிக்கிறது உங்களோட கடமை, அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்க, இல்லைன்னா தஞ்சைக்கு போய் சக்கரவர்த்தியை தரிசிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க. உடனே முதன் மந்திரி, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் தஞ்சைக்கு போகிறது உசிதமாக இருக்காது, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும், சக்கரவர்த்தியை பார்த்து உங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்துறத நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்தவங்க, உங்ககிட்ட தெரியப்படுத்தினதுமே எங்களோட மனசுலேருந்து பாரம் நீங்கிடுச்சு, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அனிருத்தர் பிரம்மராயர் நினச்சிக்கிறாரு, ஆஹா பொன்னியின் செல்வர்கிட்ட அப்படி என்னதான் ஆகர்ஷண சக்தி இருக்குமோ தெரியல, அவரை ஒரு முறை பார்த்தவங்க கூட பைத்தியம் ஆயிடுறாங்களேன்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா உரத்த குரல்ல, எங்க அந்த முரட்டு வைஷ்ணவனை இங்க வர சொல்லுங்கன்னு கட்டளையிடுறாரு. மானிய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராஜர் வீற்றிருந்த மண்டபத்துக்குள்ள ஆழ்வார்க்கடியான்னு வராரு. அவரை மூணு தடவை சுத்தி வந்து சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிச்சு எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சுட்டு குரு தேவரை விடை கொடுங்கன்னு கேக்குறான். அதுக்கு அனிருத்தர் சிரிச்சுக்கிட்டே, திருமலை என்ன இந்த போடு போடுற, எதுக்கு என்கிட்ட விடை கேக்குறன்னு சொல்றாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், திருக்குறுகூர் சென்று அங்கேயே தங்கிடணும்னு ஆசைப்படுறேன், நம் சடகோபரோட 1000 பாடல்களையும் சேகரிச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் அந்த பாடல்களெல்லாம் கானம் செய்ய விரும்புறேன்னு சொல்றாரு. உடனே பிரம்மராயர் சொல்றாரு, ஆழ்வார்களோட பாசனங்களை சேகரிக்கிறதுக்கும் பரப்புறதுக்கும் மகான்கள் அவதரிப்பாங்க, ஆனா நீயும் நானும் ராஜ்ய சேவையை தான் நமது தர்மமா கொண்டவங்க, சோழ சக்கரவர்த்தியோட சேவையில உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்யறதா நாம சபதம் செஞ்சிருக்கதை மறந்துட்டியான்னு கேக்குறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், மறக்கல குருவேன்னு சொல்றாரு. தொடர்ந்து பேசுகிற ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு, சுவாமி மா தோட்டத்தோட இயற்கை வளங்களை கண்டு கழிக்கிறதுக்காக தான் நீங்கள் அங்கே போயிருந்தீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அனிருத்தர், இல்லை இல்லை, நான் இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்ப்பதுக்காக போயிருந்தேன்னு சொல்கிறாரு. இளவரசரை பார்த்தீங்களா குருதேவரேன்னு ஆழ்வார்க்கடியான் ரொம்பவே ஆர்வத்தோடையும் பரபரப்போடையும் கேட்குறாரு. இதை கேட்ட அனிருத்தர், ஆகா உனக்கு கூட ஆவல் உண்டாகுதல்லவா இளவரசரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமா திருமலை, இளவரசரை பார்த்தேன் பேசினேன், இலங்கையிலேருந்து வந்துட்டு இருக்க அதிசயமான செய்திகள்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு நேரில் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. திருமலை நீயும் கேளு, இலங்கை அரசன் மகிந்தன் கிட்ட ஒரு பெரிய சைன்யம் இருந்துச்சு, இப்போ அது இல்லவே இல்லை, அது என்ன ஆச்சு தெரியுமா, சூரியனை கண்ட பனி போல எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த படையில் பாண்டிய நாட்டிலிருந்தும் சேர நாட்டிலிருந்தும் இருந்த வீரர்கள் பல பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே நம்ம இளவரசர் படைத்தலைமை வகிச்சு வர்றாருன்னு தெரிஞ்சதும் ஆயுதங்களை கீழே போட்டுட்டாங்க, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர்னு நம்மளோட கட்சிக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறமா மகிந்தன் எப்படி போர் புரிவான், எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டான், ஆக நம்ம சைன்யம் போர் செய்யறதுக்கு அங்கே இப்போ எதிரிகளே இல்லைன்னு சொல்றாரு. அனிருத்தர் இப்படி சொன்ன உடனே ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு, அப்படின்னா இளவரசர் நம்ம சைன்யத்தோட திரும்பிட வேண்டியதானே, இன்னும் எதுக்கு அங்கே இருக்கணும், நம்ம வீரர்களுக்கு தானியம் அனுப்புறதை பற்றி இந்த ரகலை எல்லாம் எதுக்காகன்னு கேட்குறான். உடனே அனிருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு, எதிரி இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துடலாம், ஆனால் இளவரசருக்கு அதில் இஷ்டம் இல்லை, எனக்கும் அதில் சம்மதம் இல்லை, நம்ம இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் மகிந்தன் வெளியே வருவான், பழையபடி போர் தொடங்கும், அதனால என்ன பயன், ஒன்று இலங்கை மன்னரும் மக்களும் நமக்கு சிநேகிதராகணும், அப்படி இல்லைன்னா புலிக்கொடியோட ஆட்சியை இங்கே நிரந்தரமாக நிறுவனும், இந்த ரெண்டு வகை முயற்சியிலையும் இளவரசர் ஈடுபட்டிருக்காரு. நம்ம போர் வீரர்கள் அங்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க தெரியுமா, பழைய போர்னால அனுராதபுர நகரமே நாசமாயிடுச்சு,
அங்கிருந்த பழமையான புத்த விகாரங்கள் கோயில்கள் எல்லாமே இடிஞ்சு பாழாய் கிடக்குது. இளவரசோட கட்டளையோட பேரில் இப்போ நம்ம வீரர்கள்லாம் அந்த இடிந்த கட்டிடங்களில் புதுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், நல்லா தான் இருக்குது, சைவம் வைஷ்ணவம் ரெண்டையும் கைவிட்ட இளவரசர் சாக்கிய மதத்திலேயே ஒருவேளை சேர்ந்துடுவாரோ என்னவோ, நீங்களும் அதை ஆமோதிப்பீங்க போலேன்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மராயர் சொல்கிறாரு, நானும் நீயும் ஆமோதிச்சாலும் ஒன்று தான், ஆமோதிக்க விட்டாலும் ஒன்று தான். நம்மளை மாதிரி ஆட்கள் நம்மளோட மதமே பெருசுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாட்டை ஆள்ற அரசர் அவரோட பிரஜைகள் அனுசரிக்கிற சமயங்கள் எல்லாத்தையும் ஆதரிச்சு பராமரிக்கணும். இந்த உண்மையை யாரோட தூண்டுதலும் இல்லாமல் இளவரசர் அவரே உணர்ந்திருக்காரு. சந்தர்ப்பம் கிடைச்சதும் காரியத்திலையும் செஞ்சு காட்டுறாரு திருமலை. இதை கேளு, நம்ம இளவரசர் அருள்மொழிவர்மரோட கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறதா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் கேள்விப்பட்டிருப்ப, ஆனால் நான் கையால் பார்த்ததில்லை. அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன் கேளு. இந்த பூ மண்டலத்தை ஏக சக்கராதிபதியாக ஆழ தகுந்தவர் ஒருத்தர் உண்டுன்னா அது நம்ம இளவரசர் அருள்மொழிவர்மர் தான் சொல்கிறாரு. அனிருத்தர் இப்படி பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த ஆழ்வார்க்கடியான், சுவாமி நீங்கள் ஏதேதோ ஆகாச கோட்டைகள்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, ஆனால் அங்கே ராஜ்யத்தோட அஸ்தி வாரத்தையே தகர்த்தறிய பார்க்குறாங்க. குருதேவரே, நான் பார்த்ததையும் நீங்கள் பார்த்து நான் கேட்டதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தா இவ்வளோ குதூகலமாக இருக்க மாட்டீங்க. இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட போற அபாயத்தை நினைச்சு கதி கலங்குவீங்கன்னு சொல்றாரு. உடனே அனிருத்தர், ஆமா திருமலை, நான் மறந்துட்டேன், அதிக உற்சாகம் என்னோட அறிவை மூடிடுச்சு. நீ உன் பிரயாணத்துல தெரிஞ்சு வந்த செய்திகள்லாம் நான் இன்னும் கேட்கவே இல்லை. சொல்லு, எவ்வளவு பயங்கரமான செய்தியா இருந்தாலும் தயங்காம சொல்லுன்னு கேட்கிறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், சுவாமி இங்கேயா என்ன சொல்லும்படி சொல்றீங்க? நான் கொண்டு வந்த செய்திய வாயு பகவான் கேட்டா கூட நடுங்குவாரு, ஏன் சமுத்திரராஜன் கேட்டால் கூட ஸ்தம்பிச்சு நின்றுடுவார். அப்படிப்பட்ட செய்திகளை இங்கே பகிரங்கமாக சொல்லும்படி பணிக்கிறீங்களேன்னு கேட்குறான். அப்படின்னா வா, காற்றும் கனலும் புகாத பாதாள குகை ஒன்று இந்த தீவில் இருக்குது, அங்கே வந்து விவரமாக சொல்லுன்னு சொல்கிறாரு அனிருத்த பிரம்மராயர். அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் சாம்ராஜ்ய நிலையை பற்றி விவாதிச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் வந்தியத்தேவன் நாகத்தீவோட முனையில் இறங்கி மாதோட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அதே சமயத்துல குந்தவி தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் அம்பாரி வச்ச யானை மீது ஏறி தஞ்சை நகர நெருங்கி போயிட்டு இருக்காங்க. மூன்று வெவ்வேறு இடங்கள்ல ஒரே சமயத்துல நடக்கிற இந்த மூன்று நிகழ்வுகளுமே சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட போற அபாயத்தை குறிச்சும் அதுக்கான தீர்வுகள் குறிச்சும் நடக்கிறது தான். தொடர்ந்து இவங்களோட பாதையில என்னென்ன நடக்குதுங்கிறத இனி வரும் தொகுப்புகள்ல தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் பரணி பகிர்வுகளுடன். மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.